விஜய் அண்ணாவோட 50வது பிறந்த நாள். தமிழக வெற்றி கழகத்தின் தலைவர் விஜயோட 50வது பிறந்த நாள். பொன் விழா அது விமர்சையாக கொண்டாடிட்டு இருக்கோம். சென்னை கிழக்கு மாவட்டம் அம்பத்தூர் மாவட்ட தலைவர் பாலமுருகண்ணனுடைய தலைமையில் கிட்டத்தட்ட இந்த அம்பத்தூர், மாதவரம், மதுரவாயில் அண்ட் ஆவடி இந்த நாலு தொகுதியில் இருக்கக்கூடிய நிர்வாகிகள், உறுப்பினர்கள் எல்லாரும் சேர்ந்து இந்த தொகுதிகளில் இருக்கக்கூடிய கஷ்டப்படுற அரசு பள்ளியில் படிக்கக்கூடிய மாணவர்களுக்கு கம்ப்யூட்டர், டிஷர்ட் அண்ட் கஷ்டப்படுறவங்களுக்கு, ஊனமுற்றவங்களுக்கு ட்ரைசைக்கிள் அண்ட் கேஸ் ஸ்டவ், அரிசி, சேலை எல்லாமே கொடுத்துருக்காங்க. கிட்டத்தட்ட ஒரு 20 லட்ச ரூபா நலத்திட்ட உதவிகள் கொடுத்துருக்காங்க. இந்த இடத்துல நான் ஒரு சின்ன கருவியாக நிற்கிறத நான் சந்தோஷமாக நான் நினைக்கிறேன். ஒட்டுமொத்த அந்த கிரெடிட்டும் தளபதி அண்ணனை நேசிக்கிற பாலமுருகன் அண்ணனுக்கு தான் போய் சேரும். சந்தோஷமாக இருக்கேன். வேறு ஏதாவது கேள்வினா நீங்கள் கேளுங்க. ஸ்டிக்கர் அரசியல் அதை தாண்டி ஒரு யாரு பண்றாங்கன்றத இன்னைக்கு தெரிய வைக்க வேண்டியது இருக்கு. நீங்க ரெண்டு விதமா பார்க்கலாம். இது விளம்பர அரசியலா பார்க்கலாம், இல்லை இது யாரு பண்றாங்கன்றத நம்ம யாருன்றத சத்தம் போட்டு சொல்ல வேண்டியிருக்கீங்க. அதுக்காக தான் அப்படி பண்றாங்கன்னு நினைக்கிறேன். எல்லாத்துக்குமே விளம்பரம் வேணுங்க. விளம்பரம்ன்றது நியாயமான, இல்லை விஜய் சாருக்கு விளம்பரம் வேண்டாம், அரசியலுக்கு. இப்போ அரசியல் சார்ந்து சில நல்ல விஷயங்களையும் கொள்கைகளையும் மக்கள்கிட்ட கொண்டு போய் சொல்லும் பொழுது அதுக்கான ஒரு விளம்பரம் கண்டிப்பா தேவைன்னு தான் நான் நினைக்கிறேன். பேச மாட்டாருன்னு சொல்லல, மௌனத்திலே வந்து ஒரு பதில் சொல்வாரு. இல்ல இல்ல, தப்பா புரிஞ்சுட்டீங்க. மௌனம் இருக்கிறதுலே மிகப்பெரிய சத்தம். அவர் மிகப்பெரிய பேச்சாளர். எதை சொல்றேன்னா, நான் 25 நாள் அவர் கூட இருந்து பார்த்துருக்கேன். ஒவ்வொரு விஷயத்தையும் அணுவணுவா பார்த்து அப்சர்வ் பண்ணி அவருக்குள்ளேயே 1000 வாட்டி விவாதம் பண்ணி ஒரு வார்த்தை பேசுவாரு, அது கரெக்டா இருக்கும்ன்றது நான் நேரடியா பார்த்துருக்கேன். அவரு அதுதான் சொல்றேன், அவர் பேச்சாளர்ன்றதை நீங்க ஃபியூச்சர்ல பாப்பீங்கன்னு சொன்னேன். கள்ளக்குறிச்சி போனது நிறைய பேர் விமர்சிக்கிறாங்க. இவங்க எல்லாம் நீங்களே சொன்னீங்க, அவங்க எல்லாம் ஏன் தரணும், நீங்க அதுக்கப்புறம் வச்சு சொன்னீங்க, ஃபேமிலிக்கு தரலாம், தப்பு கிடையாது. ஆனா வந்து நிறைய அரசியல் கட்சி தலைவர்களும் போயிட்டு அங்க வந்து விமர்சனம் பண்ணிட்டு வராங்க. நிறைய விமர்சனம் எப்படி வருதுன்னா, குடிகாரங்களாம் போயிட்டு இவங்க சப்போர்ட் பண்றாங்களே, அவங்க ஃபேமிலி பார்க்க மாட்டாங்க, டேரக்டா அவங்க போய் பாக்குறாங்க. அது இல்லாம வந்து டாக்டர்ஸ் என்ன கிட்ட கமெண்ட் பண்றாங்கன்னா, இது மாதிரி ஒரு பெரிய பெரிய லெஜண்ட் ஆக்டர்லாம் வரும்போது மற்ற ஸ்பேஷன்ஸ் எல்லாம் வந்து ரொம்ப பாதிக்கப்படுறாங்களே, அதை பத்தி உங்க கருத்து ஏதாவது இருக்கு? இல்ல, அப்படி பாதிக்கப்படுறது உண்மையா இருந்தா நான் வருத்தம் தெரிவிச்சுக்கிறேன் அந்த மத்த பேஷண்ட்டுக்கு. ஆனா அவங்களும் ஒரு கள்ளச்சாராயம் குடிச்சு இறந்தவங்க மக்கள் தானே, அவங்க அறிவில்லாம பண்ணிட்டாங்க. அந்த கள்ளச்சாராயத்தை ஒழிக்கணும்னு பல காலமா, பல வருஷமா எல்லா கட்சிகளும், எந்த கட்சியெல்லாம் ஆட்சிக்கு வந்திருக்கோம் எல்லாரும் சொல்றாங்க. அவங்களுடைய வாக்கு வாங்கும் போது நாங்க மது ஒழிப்போம், பூரண மது விளக்கு கொண்டு வருவோம் சொல்லி எல்லா கட்சிகளுமே சொல்றாங்க, கொண்டு வர மாட்டாங்க. அதுக்காக அந்த மக்களை பார்க்காம இருக்க முடியாது. அதே சமயத்துல அந்த இறந்து போன குடும்பத்தை பார்க்காம இருக்க முடியாது. நான் சொல்றது என்னன்னா, ஏன் பணம் கொடுக்கணும், மக்களோட வரி பணத்துல அவங்களுக்கு ஏன் கொடுக்கணும்ன்றதான் என்னோட கேள்வி. அதுக்காக நடிகர்கள் தளபதி அண்ணா விஜயா இருக்கட்டும், இல்ல யாரா இருக்கட்டும், அவங்க போய் பாக்குறது மனிதாபிமானம். நம்ம ஊர்ல ஒரு எவ்வளவு பெரிய டெத் விழுந்துச்சுன்னா அந்த குழந்தை அந்த குடும்பத்துக்கு ஆதரவா நிக்கணும்னு தான் போறாங்க. அது தப்பு இல்ல. எனக்கு புரியல உங்க கேள்வி. கள்ளச்சாராயம் நிறைய உருவாகிடுமே? அப்படி கிடையாதுங்க. இது எப்பவுமே ஒரு தடுப்பூசி போடும் போது நிறைய பிரச்சனைகள் வருங்க. ஒரு பிரச்சனையை நீங்க உருவாக்குனாலும் ஒரு அழிவு வந்து தாங்க ஒன்று உருவாகும். ஒவ்வொரு இன்வென்ஷனுக்கு பின்னாடி ஒரு மிகப்பெரிய ட்ராஜடி இருக்குங்க. அது சயின்டிஃபிக்கலாக நீங்கள் இப்போ கொஞ்சம் சிந்திச்சு பார்த்தீங்கன்னா தெரியும். ஸோ மிகப்பெரிய ரொம்ப வருஷமாக ஊறி போய் கிடக்கு, இதை நிப்பாட்டணும்னா அதுக்கு ஒரு மிகப்பெரிய ஒரு விஷயம் நம்ம பண்ணணும். அது ஈடுகட்டுறது அளவுக்கு நம்ம ஒன்று பண்ணணும். அதில் விளைவுகளும் வரும், நல்லதும் வரும். நல்லது நடந்தே தீரணுன்றதான் எல்லோடைய நம்பிக்கை. கள்ளச்சாராயம் குடிச்சிட்டு இறந்தவங்களுக்கு 10 லட்சம் கவர்மெண்ட் அறிவிச்சது, நீங்கள் அதை வந்து யாரும் கேட்கலன்னு சொன்னீங்க. உங்க தளபதி விஜய் அவர்களும் தமிழக வெற்றி கழக தலைவரும் அமைதியா தான் போனாரு, மௌனமா போனாரு. இதுவே மௌனம் சம்மதம் தான் அர்த்தம் இல்லைங்க.
அதுதான் திரும்ப சொல்ல வர, அதுதான் திரும்ப சொல்ல வர, அவருடைய மௌனத்துக்குள்ள 1000 வார்த்தைகள் அடங்கி இருக்கு. நேரம் வரும்பொழுது அவர் சரியாக டைம் வரும்போது கண்டிப்பா பேசுவாங்க, அதுல எங்களுக்கு நம்பிக்கை இருக்கு. ஒரு தம்பியா எனக்கு நம்பிக்கை இருக்கு, நான் கூட இருந்து பழகிருக்கேன். அவரை நம்பி இருக்கிற கோடான கோடி தொண்டர்களுக்கு நம்பிக்கை இருக்கு. அதை நீங்க பொறுத்து இருந்துதான் நீங்க பாக்கணும். இது வரைக்கும் வந்து அந்த கலாச்சார விஷயத்துக்கு அதிமுக பாஜக எல்லாருமே சேர்ந்து போராட்டம் அறிவிச்சிருக்கிறாங்க. தமிழக வெற்றிக்கழகம் இன்னும் ஒரு விஷயத்துக்கும் ஆரம்பிக்கல, எந்த ஒரு விஷயம் வாயும் திறக்கல. அரசியல் ஆரம்பிச்சுட்டு மட்டும் சொல்லிட்டு இருக்கீங்க, என்ன விஷயத்துல ஆரம்பிச்சிருக்கீங்க? நீங்களும் மௌனமா இருக்கும், உங்க அரசியல் மௌனமா இருக்குமா, அதான் காரணமா? இல்ல, அப்படி கிடையாது. இப்போ ஒரு ரசிகர் மன்றமா இருந்தது மக்கள் இயக்கமா மாறி இருக்கு, மக்கள் இயக்கமா இருந்தது ஒரு ஒரு அரசியல் கட்சியா மாறி இருக்கு. இது ஒரு குழந்தை, 6 மாத குழந்தை. இன்னும் நிறைய நாங்க கடக்க வேண்டியிருக்கு, நிறைய நாங்க படிக்க வேண்டியிருக்கு, தொண்டர்கள் நிறைய படிக்க வேண்டியிருக்கு. நீங்க கேட்கிற கேள்விகளுக்கெல்லாம் என்னால பதில் சொல்ல முடியுமே ஒழிய, ஆராய்ந்து பதில் சொல்ற அளவுக்கு எனக்குமே அறிவு இல்லை. ஆனா அது நல்லது நடக்கணும்ன்ற ஆதங்கம் மட்டும் என்கிட்ட இருக்கு. இல்ல, இதெல்லாம் மேலிடத்துல பேச வேண்டியது. நான் தளபதி அண்ணனோட தம்பி, அவரு மேல பாச வச்ச தம்பி. அரசியல் சம்பந்த கேள்விகள் மற்ற விஷயங்கள்லாம் வந்து தலைவர் இங்க இந்த நிர்வாகிகள் எல்லாரும் பேசி முடிவு எடுப்பாங்க, அவங்க சொல்லுவாங்க. எனக்கு தெரியல, எல்லாரும் சொல்றாங்க, எனக்கும் தெரியல. நான் விஜயண்ணா கிட்டயும் தெரிய எனக்கு கேட்கல, நான் அதை பத்தி பேசல. அப்ப எதுவுமே அரசியல் எதுவுமே சொல்ல முடியாதுல்ல, பாக்கலாம். நன்றி, 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 நன்றி. மீடியாவுக்கும் நன்றி, காவல்துறைக்கும் நன்றி. சந்தோஷமா போயிட்டு வாங்க எல்லாரும். 1, 2, 3. Happy birthday, Vijayanna! Love you. Love you. எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கு, பேரானந்தமா இருக்கு. காரணம் என்னன்னா, இந்த எனக்கு இந்த மண்ணு மேலையும் மக்கள் மேலையும் பயங்கர ஆசை. அந்த மண்ணு மேலையும் மக்கள் மேலையும் ஆசை வச்சிருக்க மேல பெரிய பேராசை இருக்கு விஜயண்ணா மேல. உங்களுக்கு எல்லாமே கொடுத்து வச்சிருக்கு, பாலமுருகன் அண்ணனுக்கு உண்மையிலே கொடுத்து வச்சிருக்கு. இந்த பிறந்த நாள்ல வந்து தமிழ்நாடுல எங்கேயுமே வந்து நலத்திட்ட உதவிகள் செய்ய வேணாம்னு சொன்னாரு விஜயண்ணா. காரணம் இந்த கள்ளக்குறிச்சியில நடந்த ஒரு சோகமான சம்பவம். ஆனா அண்ணன் வந்து 20 லட்சம் ரூபாய் செலவு பண்ணி இந்த நலத்திட்ட உதவிகளை செஞ்சதுனால ஆல்ரெடி டேட் கொடுத்து போலீஸ் பெர்மிஷன், மீடியா பெர்மிஷன் எல்லாமே வாங்கினது அந்த மக்களுக்கு போய் சேரணும்னு ஒரே காரணத்துக்காக இதுக்கு மட்டும் ஓகே பண்ணாரு. நல்லாவே கை தட்டலாம். நான் அடிக்கடி கை தட்டுங்கன்னு சொன்னா நல்லா இருக்காது. இங்க நீங்க இருக்கிற எல்லாருமே விஜய் அண்ணா நெஞ்சில் குடியிருக்கக்கூடிய ரசிகர்களா இருந்து இன்னைக்கு தொண்டர்களா மாறி இருக்கீங்க. நீங்க மட்டும் இல்ல, அடுத்தடுத்து லாரி லாரி, ட்ரெயின் ட்ரெயின், ஃபிளைட் ஃபிளைட்டா வந்துட்டே இருக்காங்க. 2026 நான் மகிழ்ப்படுத்தி பேசல. இந்த உற்சாகம் தான் பல பேருக்கு பயத்தை உண்டு பண்ணும். அந்த உற்சாகம் அறிவுபூர்வமாகவும் ஆக்கப்பூர்வமா இருக்கணும். சும்மா கை தட்டக்கூடாது, சும்மா கத்தக்கூடாது. நீங்க கத்துறது ஆக்கப்பூர்வம். இன்னைக்கு நடந்த நிகழ்வு நாளைக்கு பத்திரிகை செய்திகளையோ மீடியா செய்திகளையோ விஜய் அண்ணா வந்து பாலமுருகனுக்கு போன் பண்ணி விஷ் பண்ணணும். அவருக்கு கிடைக்கிற பாராட்டு உங்க எல்லாத்துக்கும் கிடைக்கிற பாராட்டு. நான் விஜய் அண்ணா பத்தி பேசுறதுக்கு வந்திருக்கேன். அதுக்கு முன்னாடி அண்ணன் பாலமுருகனை பத்தி நான் ஒரு வார்த்தை பேசி ஆகணும். ஏன்னா ஒரு காரக்குடியில பிறந்து இந்த சென்னையில வந்து இங்கெல்லாம் நாங்களும் தான், நானும் மதுரை உசலம்பட்டி, இந்த சென்னையில வந்து பொழைச்சு ஒரு இடத்துல நின்று ஒரு வீடு வாங்கி ஒரு நடிகனா ஜெயிக்கிறதுக்குள்ள டவுசர் கிழிஞ்சிருது. ஆனா நல்லா சரிங்க, உண்மைதான். நீங்க நீங்க நினைக்கிற மாதிரி நடிகர்கள் நாங்களாம் கண்ணாடி போட்டுட்டு சந்தோஷமா ஏசியில இல்லை, அதுக்கு பின்னாடி மிகப்பெரிய பெயின் இருக்கு, மிகப்பெரிய பெயின் இருக்கு. ஓகே, அதான் அப்புறம் பேசிக்கலாம். ஸோ பாலமருகன் அண்ணன் காரக்குடியில பிறந்து சென்னைக்கு வந்து ஒரு இன்ஜினியர், மாசம் ஒரு 10,000 ரூபாய் 12,000 ரூபாய் சம்பளம் வாங்குற ஒரு மனுஷன். அவர் பாட்டில் அவர் வேலையை பார்த்துட்டு போயிருக்கலாம். ஆனா நம்ம அண்ணன் தளபதியை பார்த்துட்டு லவ் டுடேல பார்த்துட்டு லவ் பண்ண ஆரம்பிச்சிட்டாரு. லவ் பண்ணி கட்சியில சேர்ந்து, சாரி, ரசிகர் மன்றத்தில் சேர்ந்து 25 வருஷமா மனுஷன் அப்ப இருந்து வருஷம் வருஷம் இந்த நலத்திட்ட உதவிகளை பண்ணிட்டு இருக்காரு.
இந்த மாதிரி செய்யறதுக்கு இது 14வது வருஷம் நான் கேள்விப்பட்டேன். அதுக்கு முன்னாடி என் நண்பர் திலக்குக்கு நான் நன்றி சொல்லணும். என்னை கூப்பிட்டது என்னோட நண்பர் திலக். அவருக்கு ஏன் சார்பா நீங்க ஒரு வாட்டி கைத்தட்டணும். திலக்கு தான் பாலமுருகனை அறிமுகப்படுத்தி வச்சாரு. அவர் அவரை பத்தி சொன்னாரு, பொதுவா நம்ம நடிகர்கள் நாங்க வந்து அவ்வளவு சீக்கிரமா எங்கேயும் போயிட மாட்டோம், பணம் கொடுத்தா போவோம், ஈவெண்ட்டுக்கு போவோம், கமர்ஷியல் போவோம், அது வேற. இது இது வந்து அரசியல் மேடை ஆயிடுச்சுல, தமிழக வெற்றி கழகம் தானே, அப்ப நாங்க இந்த மேடையில நிக்கிறோம்ல, அப்ப யோசிப்போம், நிறைய யோசிப்போம். ஆனா நான் யோசிக்கல, என் பின்னாடி இருக்கிற எங்க அண்ணன் ஸ்ரீநாத்தோ ரூபசங்கரனோ யோசிக்கல. எங்க சினிமா கலைஞர்கள்ல எங்க வீட்டுல ஒருத்தன் எங்க அண்ணன் விஜய்க்காக வந்து நிக்கிறோம் நாங்க. இன்னும் நிறைய பேர் வருவாங்க. சோ திலக் வந்து சொன்னாரு பாலமுருகனை பத்தி, நான் மதுரையில இருந்தேன், ஓகே நான் வந்துடுறேங்க அப்படின்னு சொல்லிட்டு கிளம்பி வந்துட்டேன். அப்படிப்பட்ட ஒரு நல்ல மனிதர் 14 வருஷமா இந்த சென்னையில 4 தொகுதிகளை வந்து அவர் கட்டுக்குள்ள வச்சுக்கிட்டு, எத்தனை பாலிடிக்ஸ் வந்தாலும் எவ்வளவு பிரச்சனை வந்தாலும் எல்லாரும் நண்பர்களையும் அரவணைச்சு இன்ன வரைக்கும் அந்த நலத்திட்டங்கள் நலத்திட்ட, அதாவது 10,000 ரூபாய் சம்பாதிக்கிற ஒரு மனுஷன் இன்னைக்கு 20 லட்சம் ரூபாய் நலத்திட்ட உதவிகள் பண்றாருன்னா எவ்வளவு பெரிய விஷயம். இன்னைக்கு இன்னைக்கு இருக்கக்கூடிய ஒரு மிகப்பெரிய கட்சிகளா இருந்தா கூட கஷ்டம், ஒரு 20 லட்சம் ரூபாய் நலத்திட்ட உதவிகள் பண்றது கஷ்டம். ஆனா நம்ம தமிழக வெற்றி கழகத்துல இந்த பாலமுருகன் இந்த 4 தொகுதியும் அவர் வந்து கையில வச்சு கொஞ்சம் கொஞ்சமா உங்களையும் சம்பாதிச்சு பணத்தை சம்பாதிச்சு, விஜய் அண்ணா சொன்னதுக்காக அவர் சொன்ன ஒரு வார்த்தைக்காக டெய்லி 150 பேத்துக்கு காலை உணவு கொடுக்கிறாரு, இந்த நலத்திட்ட உதவிகள் பண்றாரு. அவர் மட்டும் இல்ல, அவருக்கு பின்னாடி இருக்க நீங்க எல்லாருமே அதுக்கு சமம். இப்ப கேட்டேன் நானு, இல்லைங்க நான் மட்டும் பண்ணலங்க, இங்க இருக்க எல்லாருமே காரணம் சொன்னாரு. அதுதான் பெருந்தன்மை. ஒரு மனுஷனுக்கு ஒரு நம்ம ஒரு நல்லது பண்றோம் அப்படின்னா அது நம்ம தான் பண்றோம் நினைச்சுக்க கூடாது. கடவுள் நம்மளுக்கு கொடுத்துருக்காரு அந்த பாக்கியத்தை. அதனால அந்த பெருந்தன்மையோட உங்க எல்லாரையுமே சொன்னாரு. சோ பாலமுருகன் என்ன இப்ப கூட பாருங்க, அவர் வேலையில தான் பிஸியா இருக்காப்புல. என்ன அழைச்சதுக்கு திலக்குக்கும் நண்பா நன்றி. உங்களை சந்திச்சது எனக்கு ரொம்ப பெரிய சந்தோஷம். நன்றி நன்றி. நல்லாவே கேட்டுக்கலாமே, ஏன் இதை அடிக்கடி கேட்க வைக்கிறீங்க அபி? மீடியால சில பேர் லைவ்ல வர போயிட்டு இருக்கு. நம்ம ஒரு விஷயம் நண்பா, நம்ம சின்ன விஷயம் தப்பா பண்ணாலும் அதை ஃபோக்கஸ் பண்றதுக்கு நிறைய கேமராக்கள் இருக்கு இங்க. நம்மளை வளரக்கூடாதுன்றதுக்காக அது பண்ணுவாங்க, யாரா இருந்தாலும் பண்ணுவாங்க. அதனால அதுதான் சொன்னேன், நம்ம சத்தம் கூட ஆக்கப்பூர்வமா அறிவுபூர்வமா இருக்குன்னு சொல்றேன். சோ திரும்பத்து கேட்க விடாதீங்க, நல்ல விஷயம் வரும்போது மனசார கைத்தட்டுங்க. இனிமேல் நான் சொல்ல மாட்டேன். அதான் இந்த வைப்பு தான் பல பேரை பயமுறுத்தும், பல பேரை சிந்திக்க வைக்கும், நம்ம அண்ணனுக்கு பலமா நிற்கும், தளபதிக்கு பலமா நிற்கும். சோ ப்ளீஸ் கண்டிப்பா பேசி ஆகணும். 500 கோடி 600 கோடி பிசினஸ் எனக்கு தெரிஞ்சு, என் வயசு வந்து உண்மையான வயசு சொல்லாமா? சொல்லலாம் விடுங்க, 39 வயசு. என்னுடைய அதாவது சுதந்திரத்துக்கு அப்புறம் 75 ஆண்டு கால அரசியல் வாழ்க்கையில எனக்கு ஒரு 50 ஆண்டு கால அரசியல் எனக்கு தெரியும். நான் வந்து ஒரு இன்ஜினியரிங் படிச்சு லண்டன்ல வேலை பார்த்து அதுக்கப்புறம் அரசியல் மேல உள்ள ஆர்வத்துல MA பொலிட்டிக்கல் சயின்ஸ் மெட்ராஸ் யூனிவர்சிட்டியில முடிச்சு அரசியலை படிச்சுட்டு வந்து இங்க நிக்கிறேன். எனக்கு கொஞ்சம் தெரியும் நான் நினைக்கிறேன். அப்படி தெரிஞ்ச விஷயத்துல எனக்கு ரொம்ப ரொம்ப பிரமிப்பான விஷயம், நான் நேசிக்கிற புரட்சி தலைவர் MGR. இந்த வயசுல நான் புரட்சி தலைவரை நினைக்கிறேன் அப்படின்னா அது வந்து இந்த 3 எழுத்தில் மூச்சு இருக்கும், முடிந்த பின்னாலும் என் பேச்சு இருக்குன்றது இன்னும் நடந்துட்டு இருக்கு, இன்னும் பேசிட்டு இருக்கோம்ல. அப்படி ஒரு நடிகன், அப்படி ஒரு சூப்பர் ஸ்டாரா இருந்திருக்க டைம்ல மக்களுக்காக கட்சி ஆரம்பிச்சு அரசியல் வந்து அரசியலையும் பார்த்தாரு சினிமாவும் பார்த்தாரு, அந்த மாதிரி ஒரு சூப்பர் ஸ்டாரா இருந்த டைம்ல கூட அவர் வந்து அரசியல் வந்து மக்களுக்காக நின்னாரு. அவர் முதல் அரசியல் மாடம் நடத்த எங்க போய் கூட்டம் நடத்தினாலும், இது உண்மை, எங்க போய் கூட்டம் நடத்தினாலும் யாரு புரட்சி தலைவர் MGR அவர்கள் எங்க போய் கூட்டம் நடத்தினாலும் ஒரு 4 பேர் 5 பேர் அவரை வந்து அடிக்கிறதுக்கு ரெடியா இருப்பாங்க.
ஒரு கூட்டம் ரெடியா இருந்துட்டே இருக்கும். தக்காளியால அடிக்கிறதுக்கு, கல்லால் அடிக்கிறதுக்கு, இந்த மாதிரி நிறைய அவரை வந்து துன்புறுத்துறதுக்கு நிறைய இருக்கும். அதை பத்தி பயப்படவே மாட்டாரு. அந்த தைரியம், அந்த கெத்து, அதுக்கப்புறம் நான் கொஞ்சம் எங்க அண்ணன் விஜயகாந்த பார்த்தேன். நான் சினிமா கலைஞன், நான் சினிமா மட்டும்தாங்க எனக்கு பெருசா தெரியும், பெருசா தெரிஞ்சது. அதுக்கப்புறம் என் அண்ணன், நம்ம அண்ணன் விஜய், தளபதி விஜய், அவரு நான் எம்ஜிஆர் அவரை கம்பேர் பண்ணல, அதுக்கும் கம்பேர் பண்ணல, எம்ஜிஆர் ஐயாவை கம்பேர் பண்ணல, அதுக்கும் மேல போய் சினிமாவே வேண்டாம், அரசியல் தான் வருவேன், அரசியல் மட்டும்